ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புத்தாய் அன்னை கன்னிமரியாவில் மிகவும் பிரியமான எல்லா மரியாயின் சேனையாளர்களே, முக்கியமாக இங்கே மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களே, ஆன்மீக வழிகாட்டி நம்முடைய அன்பு தந்தை பேராலய பங்கு தந்தை முனைவர் ஜோசப் லாசர் அடிகளார் அவர்களே, இன்னும் இங்கே இருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களே, முக்கியமாக புதுவையிலிருந்து வந்துள்ள ஜெயசீலி செல்வன், பொருளாளர் லூமன் ரெஜி, கடித தொடர்பாளர் மேரி, இன்னும் இங்கே பொறுப்பாக இருக்கிற நம்முடைய தலைவர் சேவியர், துணை தலைவர் சகோதரி செல்வ மேரி, செயலர் சகோதரி மரிய செல்வம், துணை செயலர் சகோதரி ஹெலன், பொருளர் சகோதரர் ஜேக்கப், எல்லாருக்கும் முதலில் என்னுடைய நல்வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் எங்கள் சிஸ்டர் ஃபாஸ்டா இந்த எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. தந்தை கிஷோர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களையும் மகிழ்வோடு வரவேற்கிறேன். உங்களை எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இத்தனை மாதாக்கள் இருக்கிறார்கள் என்று சந்தோஷப்படுகிறேன். அதுவும் நீல நிறத்தில் உடுத்தி பளிச்சுன்னு ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கிறீங்க. எல்லாருக்கும் பாராட்டு, நன்றி. நீங்கள் மௌனமாக செய்கின்ற அத்தனை வேலைகளுக்கும் ஆண்டவர் தகுந்த கைமாறு அளிப்பார். நிச்சயமாக இன்னைக்கு காலையில் நம்முடைய சேலம் நகரில் இரும்பாலை பங்கு, ஸ்டீல் பிளான்ட் பங்கு, அங்கே அவர்களுடைய பாதுகாவலர் புனித யூதா ததேயினுடைய விழாவை கொண்டாடி மகிழ்ந்தோம். அங்கேருந்து தான் நான் இங்கே வரேன். நான் அப்போது காலையில் அவர்களுக்கு சொன்னேன், இந்த யூதா ததேயு சீமோன் இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த திருத்தூதர்கள் அப்போஸ்தலர்கள் வரிசையில் 10வது இடம், 11வது இடம், 12வது இடம் அழிஞ்சு போன யூதாஸ், 10வது இடம் 11வது இடம் தான் இவங்களுக்கு, 11வது இடம் தான் நம்முடைய யூதா ததேயுவுக்கு 11வது இடம். அவங்க கலிலேயர்கள், நான் ஒன்றும் நாகரிகம் மற்றவர்கள் என்று அந்த காலத்தில் கருதப்பட்டவர்கள், அவர்கள் ஏழைகள், அதிகமாக படிக்காதவர்கள். மாதா ஒரு ஏழை பெண், ஓரங்கட்டப்பட்ட பெண் என்று சொல்லலாம். இருந்தாலும் ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். எது முக்கியம் என்றால், நாம் எல்லாரும் ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்படுபவர்கள் என்பதுதான் முக்கியம். மாதா தேர்ந்து கொள்ளப்பட்டார்கள், மரியாயின் சேனை அங்கத்தினர்கள் தேர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். மாதா பக்தி முக்கியமாக நம்முடைய சேலம் மறை மாவட்டத்தில் மேன்மேலும் பெருகினால் நாம் எல்லாரும் நல்ல சீடர்களாக மாறுவோம். அதுதான் முக்கியம். அகஸ்தினார் வந்து அந்த காலத்திலே சொன்னார், மாதாவுக்கு ஆண்டவரின் தாய் என்பது பெரிய பெருமை இல்லை, அதை விட முக்கியமாக மாதா ஆண்டவருடைய சீடர் என்பதில்தான் அதிக மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்று சொன்னார். ஆண்டவருடைய சீடர் என்பதில் நாம் எல்லாரும் மகிழ்ச்சி அடைய வேண்டும். உண்மையாகவே சீடராக நாம் இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் முதல் முதலில் நம்முடைய மரியாயின் சேனையினுடைய ரிப்போர்ட் அறிக்கை வாசித்தார்கள். எப்படியெல்லாம் இன்னும் அதிகமாக ஆக்டிவாக துணிவுடன், முழு மூச்சுடன், ஆழ்ந்த செயல்பாட்டுடன் அவர்கள் இயங்க வேண்டும் என்பதையெல்லாம் குறிப்பிட்டார்கள். இது நாள் வரை செய்த காரியங்களை எல்லாம் அதிலே சொல்லியிருந்தார்கள்.
அவை எல்லாவற்றிற்கும் சேலம் மறை மாவட்டத்தில் நடக்கிற மரியாயின் சேனையின் செயல்பாடுகள் அத்தனைக்கும் என்னுடைய இதயமார்ந்த பாராட்டு. வழி நடத்துகின்ற தந்தையர்களுக்கும் உதவி செய்பவர்களுக்கும் எல்லாருக்கும் பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு வந்து நீங்கள் வரும்போது அதுதான், மனம் தளராமல் தொடர்ந்து நாம் பயணிக்க வேண்டும். நாம் எல்லாரும் மனம் தளராமல் பயணிக்க வேண்டும். எதிர்நோக்கின் திருவை, எதிர்நோக்கின் பயணிகள் நாம் எல்லாரும். அதுதான் வந்து வர இருக்கிற இந்த ஜூபிலி 2025 ஆண்டு சாதாரண ஜூபிலியினுடைய நோக்கம். நாம் எல்லாரும் எதிர்நோக்கி வாழ்பவர்கள் அப்படின்னு சொல். இன்றைக்கு முக்கியமாக இந்த நல்ல நாளில் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டது மாதாவை பற்றி நிறைய விவிலிய பகுதிகள். அதில் ஒன்று வந்து மாதா எலிசபெத் அம்மாவை சந்தித்தது. ஆயர் வந்து விருது வாக்கு எடுக்கவே ஆயர் நியமனம் அறிவிக்கப்பட்டது இந்த பகுதியிலிருந்து தான். ஆயர் எதுக்காக இந்த நாளை தேர்ந்தெடுத்தார் அறிவிப்புக்காக என்போது, மாதா எப்படி இயேசுவை கருவிலே சுமந்து கொண்டு எலிசபெத் அம்மாவுக்கு மகிழ்ச்சியூட்டினாரோ, இயேசுவை சுமந்து சென்று மரியாயின் சேனை அங்கத்தினர் ஒவ்வொருவரும் மாதாவை சுமந்து சென்று எத்தனையோ எலிசபெத் அம்மாக்களுக்கு, சக்கரியாக்களுக்கு, கருவில் இருக்கிற குழந்தைகளுக்கு, திருமுழுக்கு யோவான்களுக்கு மகிழ்ச்சி அளிக்க வேண்டும், மகிழ்ச்சி அளிக்க வேண்டும். நீங்கள் போய் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும். சந்தோஷப்படுத்துறீங்களா? அப்போ நீங்கள் போகிறதுனால ஏதாவது சண்டையா, இல்லாத சண்டையை அதிகமாக்குவீங்களா? அதிகமாக்குவீங்களா? சமாதானப்படுத்துவீங்க. ஆமாம், அதில் ஒரு பணி, சமாதானப்படுத்தணும், எல்லாரையும் ஒற்றுமையாக்கணும். அதுதான் உங்களுடைய நோக்கம். மகிழ்ச்சி இல்லாத இடத்துல நீங்கள் வந்து மகிழ்ச்சியை அளிக்க வேண்டும். இப்போ மாதா எலிசபெத் அம்மாவை சந்திக்க போனதை அவங்க வார்த்தையில் சொன்னால் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கிறேன். அதை வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து படிக்கிறேன். அதை கேட்டு நம்ம முடிப்போம். மாதாவே பேசுகிறோம், மாதாவே பேசுவது போல சுருக்கமாக. நாசரேத்தில் அன்றைக்கு ஒரு சிறிய வீட்டில் என்ன நடந்தது என்பது எனக்கு ஒரு கனவு போல, அதுவும் பகல் கனவு போல தோன்றுகிறது. எனக்கு மட்டுமே தெரிந்த மறை உண்மை அது. ஏன்னா மாதா பேசும்போது வேறு யாரும் இல்லைல்ல. கப்ரியல் தூதர் மாதாவிடம் பேசும்போது வேறு யாராவது இருந்தாங்களா? மாதா சொல்கிறாங்க, எனக்கு மட்டுமே தெரிந்த மறை உண்மை அது. நான் கூறுவதை யாராலும் நம்ப முடியாது என்பதால் என்னால் யாரிடமும் இது பற்றி பேச முடியவில்லை. எனக்கு என்ன நடந்தது என்பது எல்லாருடைய சிந்தனைக்கும் அப்பாற்பட்டது. எனவே நான் அங்கிருந்து போகலாம் என்று முடிவு செய்தேன். நான் தனியாக இருக்க விரும்பினேன். அமைதியாக அனைத்தையும் நினைவு கூற வேண்டும் என ஆசித்தேன். சிறுமையுற்றாலும் அதே நேரத்தில் எலிசபெத்திற்கு பணிவிடை செய்து சுதந்திரமாக இருக்க வேண்டும் என விரும்பினேன். எனவே என் பயணத்தை துவக்கினேன். மாதாவுடைய பயணம். அந்த கால பயணங்களை போன்றே இந்த பயணமும் நீண்டதாக, சோர்வூட்டுவதாக, கடினமானதாக, ஆபத்தானதாக இருந்தது. என் வாழ்வில் எதிர்பாராத விதமாக நிகழ்ந்த இந்த மறை உண்மையை அவ்வப்போது நான் ஜபத்தில் நினைவு கூர்ந்து என் பிஞ்சு கரங்களால் ஆற தழுவிக்கொண்டேன். அப்பப்போ வயிற்றில் கையை வச்சு மாதா பார்க்குறாங்க. ஏனெனில் ஏற்கனவே அவர்கள் தூய் ஆவியினால் ஆண்டவரை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த குழந்தைக்கு என்ன நடக்கும், எனக்கு என்ன நடக்கும் என நான் என்னையே அவ்வப்போது கேட்டுக்கொண்டேன்.
அப்பொழுதெல்லாம் திருப்பாடல் 84 நினைவுக்கு வந்தது. மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டேன், படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது. உண்மையில் என் வாழ்வில் இது தலைகீழாக நடந்து கொண்டிருக்கிறது. கடவுள் தான் வாழ தன்னை சிறியவராக ஆக்கி என்னை தேடி வந்திருக்கிறார். இந்த எண்ணம் என்னை கிட்டத்தட்ட நிலைகுலைய செய்கிறது. மாதாவினுடைய ஃபீலிங்லாம் பாருங்கள், உணர்வுகளை எல்லாம் பாருங்கள். நான் பயணம் செய்து கொண்டு இறுதியாக அயன்கரிமுக்கு வந்து சேர்ந்தேன். மிகவும் களைப்புற்று எனது செருப்பெல்லாம் தூசி நிறைந்து முகமெல்லாம் வியர்வையில் நனைந்திருந்தாலும் அன்பாக எளிமையாக வாழ்ந்ததால் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தேன். இறைத்தன்மையோடு கூடிய ஒரு மனித இதயம் என்னுள் துடிக்க தொடங்கியிருப்பதை உணர்ந்து என் இதயம் தூய்மை உணர்வால் பூரிப்படைகிறது. நான் சக்கரியாவின் வீட்டை தேடிக்கொண்டிருந்தேன். ஆண்டுதோறும் பாஸ்கா திருப்பயணத்தின் போது நாங்கள் பலமுறை சந்தித்திருக்கிறோம். எலிசபெத்தை எனக்கு நன்கு தெரியும். மனிதனின் பாவச் செயல்களால் சீர்குலைந்திருந்த மனித சமூகத்தை மீட்டெடுக்க கடவுளின் குறுக்கீடு எவ்வாறு இருக்கும் என நாங்கள் நம்பிக்கையோடு காத்திருப்பதை பற்றி எங்களுக்குள் பலமுறை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். எலிசபெத்தும் மாதாவும் பேசிட்டு இருப்பாங்க, எப்பப்பா நமக்கு மீட்பர் வருவார், யாருக்கிட்டேருந்து பிறப்பாரு தெரியலையே, வருஷ வருஷம் திருநாளுக்கு போகும்போது சொந்தக்காரியை பார்த்துட்டு மாதா பேசி கொண்டு தான் இருந்தார்கள். அதை மாதா சொல்கிறாங்க. இப்பொழுது எங்கள் இருவருக்குமே அது போன்ற ஒன்று நிகழ்ந்துள்ளது. நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்த போது ஒருவர் மற்றொருவரோடு சொல்ல நிறைய விஷயங்கள் இருப்பது போல பார்த்து கொண்டோம். முழு மனித சரித்திரத்தை தழுவிய இறை திட்டத்தில் நாங்களும் பங்காளர்கள். இரண்டு எளிய சாதாரண பெண்கள், கலிலேயாவின் என் மந்திரியில் இலைகள் பலத்த காற்றினால் மேலெழுவது போல நாங்களும் தூய ஆவியால் உயர்த்தப்பட்டோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக எலிசபெத் என அன்புடன் வாழ்த்தினேன். நமக்கு பைபிளில் கொஞ்சம்தான் இருக்கு, மீதி என்ன நடந்திருக்கோம் அப்படின்றதெல்லாம் சேர்த்து தான் இங்கே வந்து எழுதியிருக்கு. ஒன்றும் வெறும் கற்பனை கட்டுக்கதெல்லாம் கிடையாது, இதான் உண்மையாக நடந்திருக்கும். மாதா வாழ்த்துனாங்க. மாதா போகும்போது அவங்க மனசில் என்னெல்லாம் நினச்சிருப்பாங்க, எப்படிலாம் இருந்திருக்கும் இல்லையா, அந்த உணர்வு பாருங்கள். எனது இந்த எளிய வாழ்த்தொலி ஒரு பெரிய இசை நிகழ்ச்சியின் துவக்க கீதம் போன்று தோன்றியது. எலிசபெத் தன் கைகளை முன்வயிற்றில் வைத்து பார்த்தார். ஏதோ ஒரு வித்தியாசமான உணர்வு அவருக்கு தோன்றியுள்ளது. தன் குழந்தை தனக்குள் நகர்வதை ஒரு புதிய உடனிருப்பை அவர் தன்னுள் உணர்ந்ததால் மகிழ்ச்சியுடன் துள்ளி குதித்து என்னை எதிர்கொண்டார். நான் வாழ்த்தின உடனே எலிசபெத்துமா எப்படி இருந்தாங்கன்னு மாதாவே சொல்றாங்க. யாருடைய உடனிருப்பு? அதுவும் என்னாலா? இல்லை, என் வயிற்றில் உள்ளவரால். அவரது வயிற்றில் இருந்த குட்டி யோவான் என்னுள் இருந்தவரை அடையாளம் கண்டுகொண்டு அவரை வணங்க விரும்பியிருக்கலாம். அதான் சொல்றாரு. எலிசபெத்தின் அருகில் ஏன் வந்தார் என தெரியவில்லை. என்னை ஆற தழுவி அருகில் வந்து கூறியது, பெண்களுக்குள் நீர் ஆசீர் பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. ஆம், எனது கதை என் கருவில் உள்ள மறைபொருளோடு திட்டவட்டமாக இணைக்கப்பட்டுள்ளது. இது மனித வார்த்தையால் விளக்க முடியும் ஒரு விளக்க முடியுமா? ஒரு உடனிருப்பால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. கடவுள் என் தசையில் தசையானார். எலிசபெத் தொடர்ந்து உரத்த குரலில், என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர, நான் யார்? உம் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்று கூறினார். நான் அவற்றை பார்க்கவில்லை என்றாலும் நம்பினேன். ஆம், நான் நம்பினேன், கடவுளை நம்பினேன், அவர்தான் என்று நம்பினேன். வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள், தோட்டத்தில் உள்ள மலர்கள் யாருக்கும் தெரியாமல் அமைதியாக அசைவது போல, யோர்தான் நதி மலைகளில் இருந்து இறங்கி கலிலேயா கடலில் கலந்து அமைதியாக சலனமற்று இருப்பதைப் போல,
என் இதயம் அமைதியாக களிப்புற்றது. கடவுளின் ஆசியரால் நிகழ்ந்தவைகளை காணும்போது எனது உள்ளத்திலிருந்து புகழ்ச்சி கீதங்களும் நன்றி கீதங்களும் வெள்ளமென பெருக்கெடுத்து பாய்கின்றன. ஆம், நான் பேரோகை கொள்கிறேன். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேரோகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் பல செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். இவ்வளவு பெரிய விஷயங்களை, மிக முக்கியமான உண்மையான விஷயங்களை நான் கூறியதை கண்டு நானே ஆச்சரியப்படுகிறேன். இறைவனின் தூய் ஆவி என்னை நிரப்பியதால் எனது ஆன்மா உயரே எழுந்து பல தலைமுறைகளை ஒரே தோற்றத்தில் தழுவி கொண்டதாக நான் உணர்ந்தேன். எலிசபெத், கடவுள் தாழ்மையான சிறிய எளியவர்களை கண்ணோக்குகிறார். அவர்களை உலகை வெல்ல வைக்கிறார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போர், சுயநலத்துடன் உள்ளோர் மற்றும் வலியோரை அரியணையின் என்று தூக்கி எறிந்துள்ளார். பேரரசர் அகஸ்தோஸ் இப்போது அகிலத்தையே ஆளும் பேரரசராக தோன்றினாலும் அவர் அழிந்து விடுவார். இப்போது எருசலேமையும் யூதாவையும் நடுங்க வைக்கும் ஏரோதுவும் அழிந்து விடுவார். எல்லா காலத்திலும் வலியவர் அழிந்து விடுவர். பொறுமையோடு காத்திருப்பதே போதுமானது. எல்லா தலைமுறைகளும் மீண்டும் உதிக்கும். ஆம், உறுதியாக கூற முடியும், கடவுள் உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். இதுவே நடந்துள்ளது, இதுவே இனியும் நடக்கும். எலிசபெத் தூய் ஆவி அமைதி அடைந்தார். நாங்களும் ஒருவரை ஒருவர் அமைதியுடன் பார்த்து கொண்டோம். நாங்கள் சிறியவர்களாக எளியவர்களாக இருப்பதாக உணர்ந்தாலும் ஒரு பெரிய மறை உண்மையின் பாதுகாவலர்களாக இருப்பதாக நாங்கள் உணர்கிறோம். நான் இவ்வாறாக என் உறவினர் எலிசபெத்தின் வீட்டில் 3 மாதங்கள் முழுவதுமாக தங்கியிருந்தேன். தண்ணீர் எடுக்க நீரூற்றுக்கு சென்றேன். தூய்மை செய்தேன். சமையல் செய்தேன். பிறக்க இருக்கும் குழந்தைக்கு தொட்டில் செய்தேன். இந்த வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தேன் எலிசபெத்தின் வீட்டிலே. இல்லை, இவற்றிற்கும் மேலாக வான தூதர் வழியாக மீட்பரின் வருகையை குறித்து அறிந்தவை எப்போது நிறைவேறும் என்று ஜெபித்து கொண்டு அன்புடன் காத்திருந்தேன். இதற்கிடையே நான் தாய்மை பேறு அடைந்தது அனைவருக்கும் தெரிய வரும் நிலை ஏற்பட்டதால் நான் நாசரேத்துக்கு திரும்பும் நேரம் வந்துவிட்டது. எலிசபெத்தின் குழந்தையை பார்க்கும் வாய்ப்பும், சக்கரியாவின் பேசும் திறன் திரும்ப பெறப்பட்டதை பார்க்கும் வாய்ப்பும் கிடைத்ததால் நான் பெருமகிழ்ச்சி அடைந்தேன். நான் நாசரேத்துக்கு திரும்பி கொண்டிருந்த போது ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய் என்ற வார்த்தைகளை யோசித்து கொண்டே இருந்தேன். ஆம், யோவான் என் மகனுக்கு வழி தயார் செய்ய கடவுளால் அனுப்பப்பட்டார். அவர் என் மகன் மட்டுமல்ல, கடவுளின் மகன். நான் நாசரேத்தை அடைந்த போது ஒரு பயங்கரமான சூழ்நிலையை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. மக்கள் என்னை சந்தேகத்துடன் பார்த்து தவறான எண்ணத்துடன் கேள்விகள் கேட்கலாயினர். நீ என்ன செய்திருக்கிறாய்? இது யாருடைய குழந்தை? உனக்கு கேவலமாக இல்லையா? நீ ஒழுக்கம் தவறிவிட்டாயே என்று. யாரிடம் நான் என்ன சொல்ல முடியும்? எனது இந்த குழந்தை கடவுளின் குழந்தை என்று சொன்னால் என்னை யார் நம்புவார்கள்? இது மிகவும் நம்ப முடியாதாயிற்றே. எனது குடும்பமும் யோசேப்பும் கூட நெருக்கடியான சூழலில் வாழ்ந்து வந்தனர். யோசேப்பு என் நேர்மையான வாழ்க்கையையும் என் இதய உணர்வுகளையும் அறிந்திருந்தாலும் என்ன நடந்தது என்பதை எப்படி அவருக்கு விளக்குவது என்றே எனக்கு தெரியவில்லை. கடவுள் கரங்களில் என்னை மறைத்து கொண்டு இந்த புயல் ஓயும் வரை காத்திருந்தேன். கடவுள் என்னை தேற்றி பாதுகாத்து அமைதியான சூழலுக்கு அழைத்து செல்வார் என உறுதியாக நம்பிக்கொண்டிருந்தேன். எனது மூதாதையரான தாவீது எதிரிகளால் சூழப்பட்ட போது கடவுள் எவ்வாறு அவருக்கு உதவி செய்து மீட்டார் என கூறும் திருப்பாடல் 18 என் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தேன். குறிப்பாக திருப்பாடல் 18-17 முதல் 20 வரையிலான வார்த்தைகள் எனக்கு ஆறுதல் தந்தன. இதற்கிடையில் யோசேப்புக்கு வான தூதர் கனவில் தோன்றி, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம்,
ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர், ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இந்த கனவிற்கு பிறகு எல்லாமே மாறிவிட்டது. இயேசுவின் பெயர், இயேசுவை பற்றிய மறையுண்மைகள், இயேசுவின் பிரசன்னம் மற்றும் இயேசுவின் எதிர்பார்ப்புகள் போன்றவை என் வாழ்வையும் யோசேப்பின் வாழ்வையும் நிரம்பத் தொடங்கின. ஆம், இயேசு என் குழந்தை, அவரை பெற்றெடுக்க காத்திருக்கிறேன். இத்தகைய உணர்வே நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியாவுக்கு அன்றைக்கு இருந்திருக்கும். அந்த தாயின் மனநிலையோடு இணைந்து நாமும் ஒவ்வொரு நாளும் பயணம் செய்ய வேண்டும், இயேசுவை பெற்றெடுக்க வேண்டும், நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்று இந்த சேலம் மறை மாவட்டத்தின் மரியாயின் சேனை அங்கத்தினர்களையும் புதுவையிலிருந்து வந்துள்ள நம்முடைய நலம் விரும்பிகளையும் வாழ்த்தி முடிக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பு தாய் உங்களுக்காக பரிந்து பேசுவாராக. நன்றி.